ஃபேன்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன். இன்னைக்கு வீட்லயே எப்படி ஒரு ஹெல்தியான ஏர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்கலாம். இது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியா முடி கருப்பா அடர்த்தியா வளரும். இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு நான் ஒரு பஞ்ச் ஆஃப் அலோவேரா எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா முடிய நல்லா நரிஷ் பண்ணும், அதே மாதிரி முடி கருப்பா வச்சிருக்கும். நெல்லிக்காய், இது காட்டு நெல்லிக்கான் வாங்க இல்லையா, அது இது டெய்லி நாம சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளவு நல்லதுன்னுவாங்க. இன்னும் முடிக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சியா வச்சுக்கும். கருஞ்சீரகம், இது கூட அவ்வளவுதான், நம்ம முடிய நல்லா கருப்பா வச்சுக்கும், அப்படியே முடி ஸ்ட்ராங்கா இருக்கும். வேப்பிலை பத்தி சொல்லவே தேவையில்லை, இதுல அவ்வளவு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம தலையில இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணும், அதே மாதிரி டெட் செல்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். மருதாணி இலை கூட அவ்வளவு குளிர்ச்சியா வச்சிருக்கும். வெங்காயம், ஸ்மால் ஆனியன் வாங்க இல்லையா, அது இது இதுல வந்து சல்பர் நிறைய இருக்கிறதுனால நம்ம தலையில மசாஜ் பண்ணும் போது நல்ல பிளட் சர்க்குலேட் ஆகும், முடி இல்லாத இடத்துலயும் நல்ல முடி வர வைக்கும். வெந்தியம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதுல வந்து இன்ஃபியூஸ்ட் ஆயில் இருக்கு, இது நம்ம முடிய நல்லா பூஸ்ட் பண்ணும், அதே மாதிரி முடி நல்ல வளர்ச்சி இருக்கும். அதோட இலை பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட இலை, இது அதுலயும் அவ்வளவுதான், நம்ம முடிய நல்ல ஷைனிங் கொடுக்கும், நல்ல ரூட்ஸும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்ப மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் இவ்வளவுதாங்க, பாருங்க ஒரு வாட்டி அப்படியே சொல்றேன். வேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், மருதாணி, கருவேப்பிலை, இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா. இப்ப நான் ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்த்திருக்கேன், பியூர் கோகோனட் எண்ணெய். அதுல ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம், அலோவேரா போட்டுக்கிறேன். அடுத்தது வேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம், செம்பருத்தி பூ, அதோட இலை, நெல்லிக்காய், வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ரெண்டு கை அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நொர வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், எவ்வளவு கொதிக்குதோ அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப கருக வச்சிடாதீங்க, மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலக்கி விட்டுனே காசி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் காய்ச்சா போதும். பாருங்க இப்ப இந்த அளவுக்கு ஆயிடும், ஆஃப் பண்ணிட்டு விட்டுடுங்க. அப்படியே ஒரு நல்ல எண்ணெய் ஆற வரைக்கும் விட்டுடுங்க. விட்டுட்டு ஃபில்டர் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு வரும். கலர் பாருங்க எப்படி இருக்குது. தேங்க்யூ.